ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தேர்ட் லா பார்க்க போகிறோம், கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு லா இது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது, அதை வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம், சொல்லணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நீங்கள் பார்க்குறவங்ககிட்ட எல்லாத்தையும் அதை வந்து ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. சோஷியல் மீடியாவில் லைக் ஏபிசி இந்த ஸ்டெப்ஸாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி ஷேர் பண்ணுறவங்கள இந்த சொசைட்டி பவர்லெஸ்ஸான பர்சன் தான் சொல்லி பார்ப்பாங்க, கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஆப்போசிட் பார்ட்டி எப்பவுமே வந்து டவுட்ஃபுல்லாகவும் அன்பிரடிக்டபிளாகவும் வச்சுருக்கணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த டிசிஷன் எடுக்க போகிறீங்கன்றது அவங்களால யூகிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஸோ எனக்கு ஒரு கோட் ரொம்ப பிடிக்கும், நம்மளுடைய பிளான்ஸை வந்து கீப் த பிளான்ஸ் அஸ் டார்க் அஸ் நைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு புத்தகத்தில். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய இன்டென்ஷன்ஸை எப்பவுமே வந்து கன்சீல் பண்ணி வச்சுருக்கணும். இஃப் பாசிபிள் உங்களோட ஆப்போசிட் பார்ட்டியை நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறதுக்கான விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் பிக் ஜாயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணும்போது இல்லை வந்து மார்க்கெட்டில் வந்து கொண்டு வரும்போது ரொம்ப சைலண்டாக தான் கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லவே மாட்டாங்க, ஜஸ்ட் சைலண்டாக வந்து ப்ராடக்டை லான்ச் பண்ணுவாங்க. பை த டைம் அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த ப்ராடக்டை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி சிமுலேட் பண்ணுறதுக்குள்ளே இவங்க வேறு ப்ராடக்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ தேர்ட் லா, கன்சீல் யுவர் இன்டென்ஷன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. Thank you.